இனிய மலையாளிகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தமிழ் பாடத்துல விளையாட்டு உலகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுல அடுத்த பகுதியில விளையாடு வலிமை பெறு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில நிறைய விளையாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஆசிரியர்களுடன் விளையாட போகிறோம், சேர்ந்து விளையாட போகிறோம். விளையாண்டுட்டு நீங்கள் அந்த விளையாட்டுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் அந்த காணொலியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பாருங்கள், விளையாடலாமா வாங்க. விளையாட்டு பாருங்கள், பல்லாங்குழி விளையாடுறது. இந்த விளையாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த ஒவ்வொரு குழியிலையும் நிறைய முத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு முத்தையும் எடுத்து கணக்காக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு குழியிலையும் போடணும். சரியா பாருங்கள். இந்த விளையாட்டும் எதை பத்தி குறிக்கிது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை வரலாறுல சில பள்ளங்களும் வரும், சில மேடுகளும் வரும். அதையும் நம்ம தாண்டி என்ன பண்ணணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கறத தான் இந்த விளையாட்டு குறிக்குது. சரியா குழந்தைகளா, இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல விளையாண்டு பாருங்க. இங்க பாருங்க குழந்தைகளா, அடுத்த விளையாட்டோட பேர் வந்து பரமபதம். இங்க பாருங்களேன், இதுல எண்கள் கொடுத்துருப்பாங்க, ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கும். இந்த அட்டையை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதில் குட்டி குட்டி பாம்பு, பெரிய பாம்பு, ஏணி, இது எல்லாமே இருக்கும். இது இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஏற்றங்களும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். அந்த இரண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், சரிசமமாக எடுத்துக்கணும். அதுதான் இந்த விளையாட்டோட பொருள். சரியா விளையாடலாமா வாங்க, விளையாடலாம். நான்கு இங்க பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்க பாருங்க, ஏணி மேல ஏத்தி விட்டுருச்சு. ஐந்து, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இங்க பாருங்க, குட்டி பாம்பு ஒண்ணு அவங்க என்ன பண்ணிருச்சு, கொத்தி விட்டுருச்சு. அடுத்த விளையாட்டு பாருங்க, சொட்டாங்கல். இந்த சொட்டாங்கல் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஆற்றங்கரை பாத்திருக்கீங்களா எல்லாரும், அந்த ஆற்றங்கரை ஓரத்துல மணல் நிறைய போட்டிருப்பாங்க, அதுல பெரிய பெரிய கற்களா இருக்கும். சரியா இது வந்து சின்ன பிள்ளையில நாங்களாம் விளையாண்டுருக்கோம். இங்க பாருங்க, இந்த விளையாட்டுனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம கரெக்டா ஃபோர் அண்ட் ஒன்னு ஈரன் ரெண்டு வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு படிப்போம்ல, அதே மாதிரியேதான் இந்த விளையாட்டு விளையாடணும். ஒரு கல் போட்ட ஒரு கல்லை மட்டும் எடுக்கணும், ரெண்டுன்னு சொன்ன ஒரு கல்லை மேல தூக்கி போட்டு கீழே இருந்து ரெண்டு கல்லை எடுக்கணும். சரி இங்க பாருங்க விளையாடுறாங்க இல்லையா. அடுத்து விளையாட்டு பாருங்க, கயிறு தாண்டுதல். இந்த கயிறு தாண்டுதல் அப்படிங்கிற போது உடற்பயிற்சி செஞ்சா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லையா. அதுல இருந்து உள்ளங்கால் வரை ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். சரியா பாருங்களேன். அடுத்த விளையாட்டு பாருங்க, கண்ணாமூச்சி. இங்க பாருங்க, ஒருத்தர் முன்னாடி கண்ணை கட்டி விட்டுருவாங்க, அவங்கள சுத்தி நாலு அஞ்சு பேர் இருப்பாங்க. இவங்க யாரையாவது போய் என்ன பண்ணணும்னா, ஓடி பிடிச்சு தொடணும். சரியா அப்படி தொடுறவங்க இந்த விளையாட்டுல இருந்து நீக்கப்படுவாங்க, அடுத்து அவங்களுக்கு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. விளையாடலாமா வாங்க, விளையாடலாம். இப்போ பாருங்களேன், அந்த பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படிதான் என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்களை பிடிக்கணும் விளையாட்டில். பிடிக்க போறாங்க பாருங்க. அந்த பிடிச்சிட்டாங்க. அடுத்த விளையாட்டு பாருங்க, கோழி குண்டு. இங்க பாருங்க, இப்படி ஒரு குழி பறிச்சுக்கணும், அந்த குழியில மூணு குண்டுகள் வச்சுக்கணும். இந்த குண்டை வச்சு இங்க பாருங்க இப்படி அடிக்கணும். சரியா இது என்னது, கோழி குண்டு விளையாட்டு. ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பம்பரம் கட்டையா வச்சிருப்பாங்க, அந்த பம்பரத்தை என்ன பண்ணணும்னா, நம்ம குறி பார்த்து அடிக்கணும். சரியா பார்க்கலாமா, இங்க பாருங்க, இதுவும் ஒரு விளையாட்டு தான், மிக சுவாரஸ்யமான விளையாட்டு. தண்ணி ஊத்தி ஒரு பூ புத்திச்சா, ரெண்டு கோடம் தண்ணி ஊத்தி ரெண்டு பூ புத்திச்சா,
மூணு கோடம் தண்ணி ஊத்தி மூணு பூ பூத்துச்சா நாலு கோடம் தண்ணி ஊத்தி நாலு பூ பூத்துச்சா சரி குழந்தைகளா விளையாட்டுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரி நீங்களும் விளையாடுங்க நன்றி